இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, நம்ம வந்து குலதெய்வ வசமாகக்கூடிய விஷயங்கள். வசம் என்பது அன்பு, சரிங்களா? இப்போ இதுலேயே வந்து நிறைய தாந்திரிக ரீதியாக நிறைய பிரயோகங்கள் உண்டு. எளிமையாக நம்மளோட நேயர்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையான விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிக்கிறது வந்து விசேஷமாக இருக்கும். இதில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குலதெய்வ அருளை பற்றி நம்ம சொல்லிடுவோம். இந்த குலதெய்வம்ன்றது, இது என்னை ஃபாலோ பண்ணுற 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்க்குற நேயர்களாக இருந்தால், காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வ அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் குடும்பங்கள் நல்லாயிருக்கும். பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கட்டும், வாழ்வில் ஜெயித்தவர்களாக இருக்கட்டும், எந்த தெய்வத்தை மறக்கிறாங்களோ இல்லையோ அவங்களோட ஃபேமிலி டைட்டி, அவங்களோட குல தெய்வத்தை வந்து மறக்கவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுதான் நம்ம குலத்தை காத்து நிற்கும். அதே மாதிரி நம்ம பாட்டன்கள் முப்பாட்டர்கள் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, என் குடும்பம் நல்லா இருக்கணும். இப்போ நம்மளே கும்பிடுறோம், இப்போ நமக்கு மட்டுமா நம்ம கும்பிடுறோம், இல்லையே என் குழந்தை நல்லா இருக்கணும், அவர் நல்லா வரணும், அந்த என் குழந்தை நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு தெய்வம் இருக்கும். அதை வர வகையாக கும்பிட்டுட்டே வரும்பொழுது அந்த தெய்வத்துக்குன்னு அது ஒரு ஆகர்ஷணம் ஆகிடும். ஆகர்ஷணம்னா அந்த வழிபாடு செய்ய செய்யவே அது ஆகர்ஷணம் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் நம்ம அதை வந்து நம்ம நம்பிக்கையோடு அதை செஞ்சுட்டே வரும்பொழுதே என்ன ஆகிடும், அதோடய பதிவுகள் அதில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த தெய்வம் வந்து உங்களுக்காக நமக்காக அழக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் உண்டுன்னா நம்ம குலதெய்வம். அதனால் அந்த குலதெய்வத்தை மட்டும் அழ விட்டுறவே கூடாது. அப்போ அந்த குலதெய்வமே எனக்கு தெரியாது, எனக்கு என்னன்னே தெரியாதுங்க, என் குலதெய்வமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கும் இந்த பதிவு உதவியாக இருக்கும், சரிங்களா? இது வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த குலதெய்வம் சம்மந்தமாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால இதை நீங்கள் எளிமையான முறையில் செஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆனால் உணர்வு ரீதியாக பண்ணணும். நேமானுஷ்டானத்தை கடைப்பிடிக்கணும். நேமானுஷ்டானம்னா ஃபஸ்ட்டு அதை நம்பணும். நம்பணும்னா ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு எப்படி ஒரு ஒரு 1 கோடி ரூபா பணம் உங்களுக்கு லக்கில் கிடச்சா எப்படி நம்ம சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரி இதை நீங்கள் நம்பணும். இந்த குலதெய்வம் வந்துடுத்துன்னா நம்ம குடும்பம் வந்து செழிக்கும், தலை தோங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட சந்தோஷத்தோடு இதை செய்யணும். இதை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நாள்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி, அமாவாசை, அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து சஷ்டி திதி. இந்த காலங்களில் இதை நீங்கள் தொடங்குங்கள். இதை தொடங்கும் போது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்களுடைய பேசிக்கான விஷயம் நான் சொல்கிறேன், உங்களுடைய பரம்பரையை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். பரம்பரை ஆராய்ச்சி பண்ணுங்கன்னா எப்படிங்க பண்ணுறதுன்னு சில பேர் கேட்குறாங்க. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க என் அன்பார்ந்த நேயர்களே, நம்ம யாரோடையோ சரித்திரத்தெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். அவர் அதை பண்ணார், இவர் இது பண்ணார், இவர் இன்வேஷன் பண்ணார், இவர் வந்து போர் தொடுத்தார், இதெல்லாம் நம்ம போய் கதையாக பார்க்கும்போது நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டனோட பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கலான்னா யாருக்கு தெரிஞ்சுப்பா? அதனால் கொஞ்சம் மெனக்கிடுங்க, சரியா? அதை மெனக்கிடுங்கன்னா அவங்க எந்த ஊரில் வாழ்ந்தாங்க, அவங்களோட பரம்பரை என்ன, அவங்களோட கலாச்சாரம் என்ன அப்படின்னா அந்த கிராமத்துக்கு போய் தேடி பாருங்கள். எத்தனையோ பேர் அமெரிக்காவிலேருந்தும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூகேலேருந்தெல்லாம் இந்த மாதிரி சொல்லி அவங்க ஊருக்கு கிராமங்களில் போய் தேடி கண்டுபிடிச்சி அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி அவங்க அதை மெனக்கிட்டு அது வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ லீவ் போட்டு வந்து அந்த வழிபாடுகள் பண்ணி பிரம்மாண்டமாக வாழ்ந்த உதாரணங்கள் எத்தனையோ இந்த கடந்த 3 ஆண்டுகளாக அந்த புதுயுகத்திலேருந்து வரும்போது நம்ம கண்கூட பார்த்துட்டோம். இதோடது பெருமை யாருக்கு போய் சேரும்னா அந்த குலதெய்வத்துக்கு தான் போய் சேரும், இல்லையா? அப்போ அதை கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்து பேசிக்கான ஃபார்முலாங்க. இதை நீங்கள் செஞ்சுருங்க. ரெண்டாவது விஷயம், அப்படி நான் தேடிலாம் பார்த்துட்டேங்க, என்னால் கண்டே பிடிக்க முடியலைங்க, என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செஞ்சுட்டு தான் செகண்டுக்கு வரணும். இதை நான் ஒரு குருவாக சொல்கிறேன் அப்படிங்கும்போது அதை செய்யாமல் ஈஸியாக நீங்கள் இதுக்குள்ளே வந்துடணும்னு நினைக்கக்கூடாது. ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த வழிபாடுகள் தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது அதை வர வைக்கணும், இல்லையா? இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒரு மஞ்சக்கலர் துணியை எடுத்து வச்சுக்கணும். இந்த மஞ்சக்கலர் துணியை எடுத்து வச்சுட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு சந்தனம். சந்தனம்னா ஒரிஜினலாக இருக்கணும், சரிங்களா? அந்த சந்தனம் வந்து கட்டையாக எடுத்து வச்சாலும் சந்தோஷமே, சரியா? அந்த கட்டை சந்தனக்கட்டையே லைசன்ஸோடு கிடைக்கும். அந்த சந்தனக்கட்டையை எடுத்து வச்சுக்கிறது. அதே மாதிரி குங்குமம், சரியா? இந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கலாம். இல்லை பொடியாகவே எனக்கு சாண்டல் பவுடர் கிடைக்குதுன்னா அந்த 50 பைசா 1 ரூபாய்க்கு விற்கிறதெல்லாம் சந்தனமே கிடையாது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சந்தன பவுடர்னா ஒரிஜினலாக வாங்கி வச்சு அதை நீங்கள் உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அதோட சேர்த்து குங்குமம் கொஞ்சோண்டு போட்டு வச்சுக்கிறதும், அதோட சேர்த்து பச்சை கற்பூரம் அதில் கொஞ்சம் சேர்த்துறதும், அதே மாதிரி அதில் வந்து என்ன பண்ணணும்னா ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கிறதும், அதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முல்லை பூ இருக்கு இல்லையா, அந்த முல்லைப்பூவோட செடி நீங்கள் நர்சரிக்கு போனீங்க
அப்படின்னா அந்த முல்லைப்பூவோட செடி கிடைக்கும். அந்த செடியை எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நாளில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பௌர்ணமி இந்த நாளில் எடுத்து வச்சு அந்த செடியை எடுத்து வச்சுக்கோங்க. அதை நகம்படாமல் இந்த செடியை வந்து என்ன பண்ணணும்னா, மெதுவாக அப்படி வெளியே எடுக்கும்போது சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு மனசார எடுக்கிறதும், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு வேர் வந்து வடக்கு நோக்கி ஒரு வேர் போகும். இந்த ஒரு செடி எடுத்தாலும் அந்த வடக்கு நோக்கி வேர் போகும். அதுவும் நகம்படாமல் அதை மெதுவாக எடுக்கும் பொழுது மனசார சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லிவிட்டு, அப்போ நீ மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்க வேண்டிய சங்கல்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால சித்தர்கள்னால அந்த சாபத்தை ஏற்பட்ட சாபங்கள்லாம் இதுலேருந்து போயிடணும்னு மனசார நினச்சி, இது பேர் சுத்தின்னு பேர். இதுக்குன்னு சில பெரிய ப்ராசஸ்லாம் இருக்குது சரிங்களா. அப்போ அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாதுங்கிறதுனால எளிமையாக மனசார சிவசக்தியை மனசார நினச்சிட்டு இதில் எந்த சாபங்களும் வரக்கூடாது அப்படின்னு மனசார நினச்சிட்டு இதை எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது மல்லிகை செடி. இந்த மல்லிகை செடி வாங்கினீங்கன்னா நர்சரியில் கேட்டால் தருவாங்க. அதே மாதிரி இதே மாதிரி நாளில் எடுத்து அந்த செடியை வெளியே எடுத்துகிட்டு அதில் வடக்கு போகிற வேர் எடுத்துக்கணும். அந்த வேரையும் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இதை வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சிடணும். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டு இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணுங்கள். தண்ணியை வச்சு அபிஷேகம் பண்ணுங்கள், பால் வச்சு அபிஷேகம் பண்ணுங்கள். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு பட்டு துணியை எடுத்துக்கலாம். மஞ்சள் கலர் பட்டு துணியோ இல்லை மஞ்சள் கலர் நூலோ எடுத்துகிட்டு அதை ரொம்ப இதாக டைட்டாக போடாமல் இதை நீங்கள் கட்டி வச்சிடணும். இந்த கட்டி வச்ச இதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த துணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த மஞ்சள் கலர் துணி வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த மஞ்சள் கலர் துணியில் எடுத்து இதை நீங்கள் வச்சிடணும். இதை மஞ்சள் கலர் துணியில் எடுத்து வச்சுட்டு இதை மெதுவாக எடுத்து கட்டு போட்டுருங்க. இதை எடுத்து முடித்து வச்சு இதில் முடிஞ்சதுன்னா, உங்கள்கிட்ட தங்க காசு இருந்தாலும் சரி வெள்ளி காசு இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு அதில் வசதி இல்லைங்கன்னு சொன்னால், ஒரு உங்களால் முடிஞ்ச காசை இதில் எடுத்து வச்சிடுறதும், இதை எடுத்து வச்சுட்டு உங்கள் சுவாமிக்கிட்ட இந்த முடிச்சை எடுத்து வச்சுருங்க. இந்த முடிச்சை எடுத்து வச்சுட்டு இது பேர் என்ன அப்படின்னா மூலிகை தாந்திரிகம்னு பேருங்க. இதில் அகத்தாந்திரிகம்னு இருக்குங்க, புறத்தாந்திரிகம்னு இருக்குது, மூலிகை தாந்திரிகம்னு இருக்குது. இந்த மூலிகை தாந்திரிக ரீதியான இதை நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிறதும், இதோட சேர்த்து நீங்கள் மந்திர ரீதியாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபடுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓம் அகிலாண்ட ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வந்து ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் சுவஹாங்கிற மந்திரத்தை விநாயகருக்கு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்னு மனசார கூப்பிடுங்க. என் குலதெய்வமே, நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும் வரணும் வரணும்னு சொல்லி மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிறதும், இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டே வாங்க. அந்த டயத்தில் வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இதுக்கு வந்து நீங்கள் விடாமல் ஒரு 48 நாளுங்கிறது இது பிரயோகம் பண்ணணும். அப்போ நீங்கள் சூடன் சாம்பிராணி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து காட்டும் பொழுது இந்த 48 நாளுக்குள்ளே அதை உணர்வு ரீதியாக உங்களுக்கு காட்டிடும். இதை காட்டின உடனே நீங்கள் போயிட்டு அந்த குலதெய்வ கோயிலுக்கு போய் சந்தோஷப்படுத்திட்டு இதை நீங்கள் பண்ணுங்கள். இந்த குலதெய்வ தட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் சுய ஜாதகத்தையும் உங்கள் ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துக்கும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி சிவலிங்கம் வேணும்னு கேட்குறவங்க தாராளமாக ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். அது நீங்கள் சென்னை திருச்சி ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம். பஞ்சாங்க கேலண்டரும் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். அன்பர்களே, நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவ சிவம்.